السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய அருள்முறை குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் அவனுடைய ஏகத்துவத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய தன்மைகளை பற்றி, ஒரே ஒரு கடவுள்தான் உலகத்திலே இருக்க வேண்டும் என்பது பற்றி, யாரையும் மகான்கள் நல்லவர்கள் என்று சொல்வதற்கான அதிகாரம் நமக்கு இல்லை என்பதை பற்றி, நபிமார்களாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அவர்களும் மனிதர்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பது பற்றி எல்லாம் தகுந்த சான்றுகளோடு இதுவரை அறிந்தோம். அந்த தொடர்ச்சியில அல்லாஹுவை மறந்துவிட்டு இறந்து போனவர்களை அழைக்கக்கூடியவர்கள், தர்காக்களிலே சென்று பிரார்த்திக்கக்கூடியவர்கள், உயிரோடு இருக்கிற ஷேகுமார்களிடத்திலே போய் தங்களுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூடியவர்கள், அதை நியாயப்படுத்துவதற்காக சில வாதங்களை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சில சேர் தான், இது ஒண்ணு மார்க்கத்துக்கு விரோதமானது இல்லை, நாங்கள் சரியான வழியில தான் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். அதுல ஒரு வாதம் என்ன என்று கேட்டால், அவுளியாக்கள் எனப்படுவோருக்கு கராமத்துன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? கராமத்துனா அற்புதம், அற்புதம் நிகழ்த்துகிற ஒரு தன்மை நல்லடியார்களுக்கு இருக்கிறது. அந்த தன்மையை பயன்படுத்தி அவர்கள் ஏன் நமக்கு உதவி செய்ய முடியாது, ஏன் நமக்கு நம்முடைய கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. இதுக்கு ஆதாரமாக என்ன சொல்வார்கள் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு முன் வந்த நபிமார்கள் மிகச் சில சந்தர்ப்பங்களில சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். சில அற்புதங்களை மூசா நபி நிகழ்த்தியிருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிகழ்த்தியிருக்கிறாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இப்படி பல நபிமார்கள் தங்களுடைய வாழ்நாளின் போது சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அதை ஆதாரமாக காட்டி, இதோ பாருங்கள், மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா என்ன கேட்கிறாங்கன்னா, எப்போ மனிதராகத்தானே இருந்தாங்க என்று நம்ம சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க என்று கேட்டா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம் நிகழ்த்தினாங்களா இல்லையா, கோயில உட்கார்ந்து இருக்கும் போது எதிரிகள் கண்ணுக்கு தெரியாம அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அல்லாஹ் வந்து ஒரு அதிசயமான முறையில் அவங்களை காப்பாத்தினானா இல்லையா, பத்ர் போர்ல வந்து மலக்குகளை எல்லாம் துணைக்கு அனுப்பி மனித சக்திக்கு மிஞ்சின ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா, கொஞ்சோடு பாலை கொண்டு போய் நிறைய பேருடைய பசியாற்றுகின்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தினானா இல்லையா, மூசா நபிக்கு கடலை பிளந்தானா இல்லையா, பாறையில இருந்து நீரூற்றுகளை பீரிட செய்து மூசா நபியுடைய உம்மத்துடைய தாகத்தை அல்லாஹ் தீர்த்தானா இல்லையா, கம்ப கைத்தறியை கீழே போட்டவன பாம்பாக மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் மூசா நபியின் மூலமாக நிகழ்த்தி காட்டினானா இல்லையா, ஈசா நபி வந்து குஷ்டரோகியை குணப்படுத்தினாரா இல்லையா, பார்வை இல்லாதவருடைய பார்வையை தடவி கொடுத்த அந்த பார்வையை வரவழைச்சாரா இல்லையா, இப்படி எல்லாம் நபிமார்கள் மூலமாக அற்புதங்கள் நிகழும் பொழுது நீங்க என்ன எல்லாம் சாதாரணங்கிறீங்க, எல்லா மனிதரை போல வாழ்ந்தார்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பொய் கிடையாது. இப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் நடந்தது உண்மை. அல்லாஹ் வந்து நபிமார்களுக்கு என்ன செஞ்சான், இந்த மாதிரியான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினான், அதெல்லாம் 100% உண்மை. இந்த உண்மைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள் என்று கேட்டா, நான் ஏற்கனவே சொன்னேன், அது உண்மை. அவர்கள் மனிதர்களாகவே இருந்தார்கள், அடி வாங்கினார்கள், உறவு வாங்கினார்கள், வருத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், நோய்வாய்ப்பட்டார்கள், பிறகு துன்பங்களுக்கு ஆளானார்கள், பல்லு உடைக்கப்பட்டார்கள், இரத்தம் சிந்தினார்கள், சொந்தக்காரர்களை பறை கொடுத்தார்கள், இளமையிலேயே தன்னுடைய உறவினர்களை எல்லாம் பெத்த பிள்ளைகளை எல்லாம் பறை கொடுத்தார்கள், அவர்களால் கைகிற நிலையில் இருந்தார்கள், யார் என்று அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள், விஷம் கொடுக்கப்பட்டார்கள், இப்படி எல்லாம் இதுவரைக்கும் சொன்னோமே அதுவும் உண்மை. இப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு சுட்டி காட்டுறோமே அதுவும் உண்மை. இப்ப என்ன என்ன செய்த உதாரணத்து கேட்டா, நம்ம அதை மட்டும் சொல்ற மாதிரி இவங்க இதை மட்டும் சொல்லி இந்த மாதிரி நடந்திருக்குது, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி மக்களை வந்து என்ன செய்யறாங்க, அதனால அவுளியாக்கள்லாம் அந்த கராமத்து பண்ண தானே செய்வாங்க. நீங்க என்ன எல்லாம் ஒரே மாதிரி தான், மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க, மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு என்று சொல்லுவாங்க.
இதுல சில விஷயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் அற்புதங்கள் நிகழ்த்தினார்கள் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. நம்பணும், மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சில அற்புதங்களை நிகழ்த்தினார் என்று நம்பணும். ஆனால் அவர்கள் நிகழ்த்திய அற்புதம் என்பது அவர்களுடைய நடவடிக்கைகளோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களேயானால் லட்சத்தில் ஒன்று என்ற கணக்கில் கூட இருக்காது. எப்ப பார்த்தாலும் அற்புதமா பண்ணிக்கிட்டு இருக்கல. இப்ப மாவது 23 வருஷத்து வாழ்க்கையில் ஒரு 23 வருஷத்துக்கு எத்தனை மாசம் வருது, எத்தனை நாட்கள் வருது? ரசூல் ஸல்லல்லாஹு 40 வயசுல நபிங்கிறாங்க, 63 வயசுல மூத்தா போறாங்க. அப்ப 23 வருட காலம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரா வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்ன வயசை விட்டுருவோம், 40 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையை விட்டுருவோம். 23 வருஷ காலம் அல்லாஹ்வுடைய தூதராக வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த 23 வருஷ காலத்துடைய மாதங்கள் எத்தனை, அந்த நாட்களாக்கணும் எவ்வளவு, இத்தனை நாட்கள் எத்தனை காரியங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒரு நாள் அளவுக்கு கூட நிக்காது. இவ்வளவு செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு நாள் கூட தேவைப்படாது. அவ்வளவு அற்புதத்தின் அளவு ரொம்ப 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 கம்மி. சாதாரணமா இப்ப பார்த்தாலும் பட்டினியா இருந்தாங்க, ஒரே ஒரு நாள் கொஞ்சோடு பால் வந்து நிறைய பேருடைய பசியாத்திரக்கு உதவி இருக்கு. ஒரே ஒரு நாள் அவ்வளவுதான். ஒரு நாள் தான் வாழ்ந்தாங்க உலகத்துல, இல்ல 23 வருஷம் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி தண்ணி இல்லாம தயமஞ்சவங்கெல்லாம் சட்டம் இருக்கு, கொஞ்சோடு தண்ணியில எல்லாரும் ஒன்று செஞ்சு முடிக்கிறாங்க. ஒரு தடவை நடந்திருக்கு, ஒரே ஒரு டைம் நடந்திருக்கு லைஃப்ல. இது தினம் நடந்துகிட்டு இருக்கல, தினம் நடந்துகிட்டு இருக்கல. ஒரு கையளவு தண்ணீர்ல ஒழு செய்வார்கள், 4 கையளவு தண்ணீர்ல குளித்து விடுவார்கள், அவ்வளவுதான் தண்ணி. பெருமானார் சல்லாசத்துக்கு தண்ணி கட்டி உள்ளவுதான். அப்ப என்னைக்காக நடந்திருக்கு, முதல் விளங்கி கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்து மறைந்த நபிமார்களாக இருந்தாலும், அவர்கள் மூலமாக சில அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அது எப்ப பார்த்தாலும் அவர்கள் அற்புதம் செய்தார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. ரொம்ப 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 குறைந்த அளவு 100 லட்சம் தடவை அடி வாங்கினா ஒரு தடவை அந்த அடி படாம அதிசயமாக நிகழ்ந்துடும். லட்சம் தடவை அடி வாங்கிடுவாங்க, ஒரே ஒரு தடவை என்னமோ அந்த அடி உருவாம என்னமோ நடந்து போயிடும். இப்படி இந்த அளவு கணக்கு வச்சுக்கிறீங்களேன், இவ்வளவுதான் நடந்திருக்குது என்று கேட்டா அற்புதங்கள் பூராத்தையும் தொகுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு 2 பக்கத்தில் எழுதிப்படலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு மொத்த வாழ்க்கையை இது மாதிரி 50,000 பேப்பர்ல எழுதணும். ரசூல் ஸல்லல்லாஹு மொத்த வாழ்க்கை 50,000 பேப்பர்ல எழுதுனா இந்த மாதிரி 2 பேப்பர்ல ஒரு அற்புதம் இவ்வளவுதான். இந்த அளவுக்கு தான் நடந்திருக்குங்கிறத முதல்ல விளங்கிக்கணும். சரி, கொஞ்சமா இருந்தா நடந்துச்சு இல்லையா, கொஞ்சம் ரொம்ப பேச்சு கிடையாது அப்படி ஒரு எதிர்கள் கேட்கலாம். கொஞ்சம் ரொம்ப பேசக்கூடாது. இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம். நடந்துச்சா இல்லையா, நடந்துச்சா இல்லையா, அது எப்படி ஒரு தமிழர் தண்ணி இல்ல பால் வந்து இத்தனை பேருடைய பசியை தீர்க்கும்? என்னமோ நடந்துச்சுன்னு அவர் பயன்படுத்தாம இருந்திருக்காரு. இந்த சக்தி இருந்துச்சு அவருக்கு, அவர் தேவையில்லாம யூஸ் பண்ணாம இருந்தாரு. ஒரே ஒரு யூஸ் பண்ணிவிட்டாரு, 100 தடவை யூஸ் பண்ணாம 1 தடவை யூஸ் பண்ணிட்டாரு. அப்படி வச்சுக்கிறாங்க என்று கேட்பார்களே. ஆனால் இதற்கு திருமறை குர்ஆன் தெள்ள தெளிவாக பதில் சொல்லுது. பாருங்க, முதல் விளைவிக்கு அற்புதத்தை பத்தி ராஹிர்ங்கிற சூராவுல 78வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உலகல் அர்சல்னா ருசுலன் மின் கபலிக்க, நபியே உமக்கு முன்ன பல தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக்க, அவர்களில் சிலருடைய வரலாற்றை உமக்கு சொல்லி இருக்கிறோம். மின்ஹும் மல்லம் நக்ஸுஸ் அலைக்க, இன்னும் பலருடைய வரலாற்றை உமக்கு சொல்லவில்லை. சொல்லுவவங்க தான் மொத்தம் வாழ்ந்தாங்க நினைச்சுக்கிறாங்க. கொஞ்சம் நபிமார்களுடைய வரலாறு உமக்கு சொல்லி இருக்கிறோம், நிறைய பேருடைய வரலாறு உமக்கு சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, வமா காணலி ரசூலின், எந்த தூதராக இருந்தாலும் அவருக்கு முடியாது, ஆயத்தின் எந்த ஒரு அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது, இதனில்லா அல்லாவிடத்தில் அனுமதி பெற்றதே தவிர, அல்லாஹ் அனுமதிக்கும் போதே தவிர, எந்த நபியாக இருந்தாலும் அவரால் சுயமா நினைக்கும் போது அவர் அற்புதத்தை செய்ய முடியாது. அற்புதங்கிறது அவர் செய்வது இல்லை, அல்லாஹ் வந்து சில நேரத்தில் அவன் இருக்கிறத காட்டுறதுக்காக வேண்டி வெளிப்படுத்துவான். இந்த வசனம் என்ன சொல்லுது, ஒமாக்கான ரசூலின், எந்த ஒரு தூதருக்கும் கிடையாது, ஆயத்தின் எந்த ஒரு அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது, இல்லாம இதன் இல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர நடக்காது. அதே மாதிரி சூரத்துர் ராது என்ற அத்தியாயத்தில் இடி இடியோசை அப்படிங்கிற அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உலகது அரசல்னா ருசுலம் மின் கபலிக்க, உமக்கு முன்னால் பல தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம்.
وجعلنا لهم ازواجا وذريا அவர்களுக்கு மனைவி மக்களை நாம் ஏற்படுத்தி இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒமா கானலி ரசூலின் எந்த தூதருக்கும் முடியாது அல்லாவுடைய அனுமதி இல்லாம ஒரு அற்புதத்தையும் அவர்கள் ஆக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கடுத்தது காலத்து ருசுலுகும் முன்னே வாழ்ந்த நபிமார்களை பற்றி எல்லாம் சொல்லி காட்டலாம். சூரத்து இப்ராஹிம் அத்தியாயத்துல 11வது வசனத்தில் எல்லாம் சொல்றான் காலத்து ருசுலுகும் ரசூல்மார்கள் எல்லாம் மக்களிடத்தில் போய் சொன்னார்கள் இன்னகமே இல்லா பஷரம் இருக்கும் நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான் உலாக்கினல்லாக எவன் ஆனா மையஷாவு நின் ஐபாதிகி தனது அடியார்களில் நாடியவர்களுக்கு அல்லாஹ் உபகாரம் அருள் புரிகிறான். ஒமா காணலனா எங்களுக்கு முடியாது ரசூல்மார்கள் சொல்றாங்களா எங்களுக்கு முடியாது அந்நாத்திய கும்பி சுல்தானி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் என்பது எங்களுக்கு முடியாது இல்லாமல் இதில் இல்ல அல்ல அனுமதிச்சாலே தவிர எங்களுக்கு முடியாது என்று நபிமார்கள் எல்லாம் சொன்னார்கள் என்று நமக்கு முன்னர் பெருமானார் சரலாசத்துக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் இப்படித்தான் சொன்னாங்க. என்னப்பா நாங்க மனிதரா வந்திருக்கிறோம் நீங்க பாத்துட்டு அதை செய்யும் இதை செய்யும் கேட்கறீங்களே இதெல்லாம் முடியாதுப்பா அதுக்கு நாங்க வரல அது எங்களுக்கு முடியாது அல்லவா செய்ய சொன்னா செய்வோம் இல்லன்னா இல்ல அது எப்போ அல்லவா என்ன செய்வோம் முகமது அப்படி பண்ணுமா பண்ணிடுவாங்க இப்ராஹிம இப்படி பண்ணுமா பண்ணிடுவாங்க ஈசா அப்படி பண்ணுமா பண்ணிடுவாங்க இப்படித்தானே தவிர அவர்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தனி சக்தி பெற்று அவங்க நினைக்கும் போதெல்லாம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தார்களானா இல்லை என்று திருமலை குர்ஆன் தெல்ல தெளிவாக நமக்கு என்ன செய்யுது அறிவிக்கிறது. இன்னும் உங்களுக்கு புரியணும் தான் ஒரு சில நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லலாம். குர்ஆன்ல இருந்துலாம் குர்ஆன்ல இருந்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இருந்து சொல்லுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட வந்து உரையாடுறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். உரையாடும் பொழுது அவர் கையில ஒரு கைத்தறி வச்சிருக்கிறார் கைத்தொடியோடவே போய்கிட்டு இருக்கிறார். அப்ப அல்லாஹ் கேட்கிறா என்ன மாத்தில் கபி எமீனிக்க யா மூசா மூசாவே உங்களுடைய வழக்கத்தில் இருப்பது என்ன அல்லாஹ் கேட்கணும். அல்லாஹ் தெரியும் இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து நீ நினைக்கிற மாதிரி என்ன வேற ஒண்ணு இருக்குன்னு சொல்றதுக்காக அல்லாஹ் கேட்கணும் என்ன வச்சுக்கிற வளர் செய்யல அவர் சொல்றாரு ஹி அசாய இது என்னுடைய கைத்தடி அத்த வச்சோ அலைகா இதை நான் ஊன்றிக் கொள்வேன் அகசுபிகா அலா கணமி என்னுடைய ஆடுகளுக்காக வேண்டி இலை பறித்துக் கொள்வேன் ஒளியபிகா மாறிப்பு உக்ரா இதை தவிர வேற வேற வேலைகளுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பாம்பு அடிப்பேன் பள்ளி அடிப்பேன் அப்படிங்கிற வேற வேற வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அதான் வேற ஒண்ணு இல்லை சாதாரண கைத்தறி தான் சாதாரண கைத்தறி தானே அல்லாஹ் கேட்கலாம் சாதாரண கைத்தறி தானே இப்ப கீழே போட பார்ப்போம் இப்ப கீழே போடாத பாரு உடனே பாம்பா மாறிடுச்சு வாழ்க்கை அல்லாஹ் சொல்றான் உன் கைத்தறிய கீழே போடுப்பா இப்ப என்ன செய்யாது பாம்பாக மாறும் மாறணும்னு அப்படி நடுக்கிறாரு கைத்தறியா தானே இருக்கு கீழே போட்டு பாம்பா மாறும் அவருக்கு பாம்பா மாறும்னா தெரியாது அல்லாஹ் போட சொன்னாலும் போட்டாரு போட்டவனும் பாம்ப மாறி போச்சு பயப்படுறாரு புண்ணா நாத்துகாம் பயப்படாதப்பா லாயகாம் உள்ளதைகள் முரசனும் ரசூல் மார்களே எங்கிட்ட வந்து பயப்படுறீங்க நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க இறை தூதர்கள் எதுக்கு போய் நடுங்கிறனே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னாங்கிறது திருமலை குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த சம்பவங்கள் சொல்லி காட்டப்படுது. இப்ப கைத்தறி இருக்குது இந்த கைத்தறியை கீழே போட்டாரு பாம்பா மாறி போச்சு மாறி போச்சுல அப்ப இந்த கைத்தறிக்கு என்னமோ பவர் இருக்குதா அல்லது மூசா நபிக்கு பவர் இருக்குதா அல்லது அல்லாஹ் சொல்லும் போது மட்டும் என்ன மாதிரி நடக்குமா இதை நீங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். கைத்தறி இருக்குல்ல இந்த கைத்தறிக்கு என்னத்தையாவது பவர் ஆக்கி அல்லாஹ் கொடுத்து விட்டானா அல்லது மூசா நபிக்கு இந்த தேதியில இருந்து ஒரு புதுசா எக்ஸ்ட்ராவா ஒரு பவர் வந்துருச்சா என்று பார்த்தா இங்க பாருங்க இந்த கைத்தறியோட மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது தாகம் கடுமையான தாகமா இருக்குன்னு மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க பக்ராவுல 60வது வசனம் மூசாவிடத்தில் அவருடைய சமுதாயத்தவர்கள் வந்து தண்ணீர் தாகத்தை முறையிட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க கையில கைத்தறி இருக்கல தண்ணி தாகம் தானப்பா இந்தப்பா அப்படின்னு சொல்ல முடியல அவங்க தண்ணி தாகம் மூசாட்ட முறையிட்ட உடனே மூசா நபி என்ன பண்றாங்கன்னா யா அல்லா என்னுடைய சமுதாயம் தண்ணிக்கு தான் தடுமாறுது ஏதாவது வழி பண்ணுவேன் அப்படின்னு மூசா சமுதாயத்திற்காக தண்ணீர் தேடினார் எல்லா இடத்துல இது மூசாலி கௌமிகி மூசா தன்னுடைய சமுதாயத்திற்காக என்னிடத்துல தண்ணீர் கேட்டார். நாம் சொன்னோம் நல்லா கவனிக்கணும் நாம் சொன்னோம் இவருக்கு அசாக்கள் ஹஜர் உன்னுடைய கைத்தடையினால் இந்த பாறையில ஓங்கி ஒரு அடி அடி என்று சொன்னோம் அடித்த உடனே ஹுசனத்தா அசரத்தாயினா அதிலிருந்து 12 நீரூற்றுக்கள் தீரிட்டு கிளம்பின குர்ஆன் சொல்லு. அப்ப மூசா நபியோட போறவங்க தாகமா இருக்கிறாங்க தண்ணி கேட்கிறாங்க மூசாட்ட கைத்தடி இருக்குது
இந்த கைத்தறி ஏற்கனவே பாம்பா மாறினதை கண் கூட அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த கவனத்தை வச்சுட்டு இவரா அறிக்கல தண்ணி கேட்டவன யாருல தண்ணிக்கு ஏதாவது பண்ணுவேன் கேட்கிறாங்க. அல்ல என்ன சொல்றான் அப்படின்னு சொல்றான். அப்ப அடிச்சதான் வந்துச்சு. அவரை அடிச்சிருந்தா வராது. மூசாவே உங்களுடைய கைத்தறியினால் அடிப்பீராக. அடிச்சவனு தண்ணியில செய்யுது பீரிட்டு கிளம்புது. இப்ப என்ன விளைக்கிறோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கும் போதெல்லாம் கொண்டு வரக்கூடியவரா இருந்தால் தண்ணி கேட்டவன் அடிச்சு கொடுத்துருக்கான். இதுக்கே அல்லாட்ட முறையிட தேவையில்லை. இந்த பக்கத்துல பாறை இருக்கு, கையில கைத்தறி இருக்குது, அடிச்சா தண்ணி வந்துட்டு போகுது. இதுக்கு மட்டும் ஒரு நேரத்தில் பண்ணிட்டு இருக்கணுமா? செஞ்சிருக்கலாம். அதான் கிடையாது, வரவே வர அல்ல எப்ப அடிங்கிறானா அடிச்சா அல்ல சொல்லும் போது செஞ்சா வரும். இவர்கள் சுயமா நினைக்கும் போதெல்லாம் செய்ய முடியாது. இது விளங்குதா? சரி, இந்த இதே சம்பவத்தை வந்து 6160 வசனத்திலையும் இருக்கு. மக்கள் 60லையும் 6160 வசனத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டவனதான் அவர் அடிக்கிறார். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவத்தை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் பிரவுன்ட்ட போய் நான் நபிங்கிறாங்க. நபி இந்த உடனே அல்லாஹ் ஊருக்கு அந்த கைத்தறியை போட சொல்றான். போடுறாங்க, பாம்பா மாறுது. ரெண்டாவது மூசா கிட்ட போய் போடு, அப்பவும் பாம்பா மாறும் நல்லா சொல்லி அனுப்புறான் பிரவுன்ட்ட போய். பிரவுன்ட்ட போய் நான் தான் இறை தூதரு, இந்த அப்பா சாண்ட பாரு அப்படின்னு தூக்கி போடுறாரு. அவசியமா இருக்க அவன் கதி கலங்கினால அவனுக்கு நம்பிக்கை வரல. இது மாதிரி நம்மள்ட நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி செய்யறதுக்கு நம்மள்ட நிறைய மந்திரவாதிகள் போட்டி வச்சுக்கிறோமா அப்படின்னு கேட்கலாம். சரிங்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அங்க உள்ள அந்த தந்திர மந்திர மாயாஜாலம் மேஜிக் வேலை செய்யறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம், அவங்க எல்லாம் ஒரு பக்கம் போட்டி நடக்குது. போட்டி நடந்த உடனே அவர்கள் கைத்தறி எல்லாம் போடுறாங்க. அந்த எதிரணியினர் அதாவது மேஜிக் நிபுணர்கள் அவங்க போட்ட உடனேபாலகும் அந்த கைத்தடி கயிறுகளை எல்லாம் போட்ட உடனே பாம்பு மாதிரியான ஒரு கிளிங்க பயங்கரமா இருக்குது. இதை பார்த்த உடனே மூசா அல்ல குரான் சொல்லி கேட்கிறான். மூசா வந்து உள்ளுக்குள்ள அப்படி நறுங்கி போயிட்டான் தாகாவுல. 67வது வசனம். இதை பார்த்த உடனே அவர் பயந்துக்கலாமா? அவர் ஏற்கனவே கைத்தறி இருக்குது, ரெண்டு டைம் அது பாம்பா மாறி இருக்குது. முதல்வருக்கு அல்லாங்க காட்டினா அப்போ ஒருக்கா மாறி இருக்குது. கிரவுண்ட் ஒரு கப்பி நிரூபிச்சு காட்டினாங்கல்ல அப்போ ஒரு தடவை போடுறாங்க பாம்பா மாறி இருக்குது. மூணாவது தடவை கையில கைத்தறி போட்ட வேண்டியதானே அவன் போட்ட உடனே இவரு பண்றாரு. இதுலயும் நடக்கணும் நினைக்கவே இல்லை. அல்லா போடுவோன்றவனை போடுவாங்கல்ல அப்படின்னா நடக்கும். அவங்க அப்படி நடக்காது. அந்த கைத்தறி அவங்க கீழே போட்டிருந்தாங்கன்னா கைத்தறியா தான் நடந்திருக்கும். அப்ப என்ன நடக்குது? அப்ப கேட்ட உடனே மூசா மூசா உள்ளுக்குள்ள பயத்துக்காளானார். குழநாளாத்தகம் நாம் சொன்னோம், மூசாவை பயப்படாத, இன்ன காலத்தில் ஆளா வெள்ள போவது நீதான், நீ தான் ஜெயிக்க போற அப்படின்னு நாம் சொன்னோம். சொல்லிட்டு வாழ்க்கை மாவி எமீனிக்க உமது கையில வச்சிருக்கிறீங்க வலது கையில அதை கீழே போடுப்ப அப்படிங்கிற அல்ல. அப்ப இதையே அல்ல சொல்றான், அது சொல்ல முடியலாம். போட்டா என்ன செய்யும்னு முதல்ல சொல்லி போடுறான். தற்காப மாசன ஊ அவர்கள் செய்ததை எல்லாம் இது விழுங்கும் தூக்கி போடுப்ப. தந்திரக்காரர்கள் எல்லாம் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி தாகாங்கிற சூராவுல 65-69 வரைக்கும் பாருங்க. தாகாங்கிற அத்தியாயத்துல 65வது வசனத்திலிருந்து 69 வரைக்கும் குரான் இருந்து பாருங்க. அப்ப என்ன விளங்குது? இதுல மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கைத்தறி இருக்கு. அவர் மந்திரவாதியா இருந்தால் அவர் பயப்பட தேவையே இல்லை. இதான இருப்பாரு அவங்க போட்டவனை போட இதுக்கு மேல மட்டும் இருக்குது. அவர் அப்படிலாம் நினைக்கல. அல்லாஹ் சொல்லும் போது நல்லா நடக்குமே தவிர நம்மளுக்கு ஒண்ணு மேல அவர் நினைக்கிறார். கைத்தறி கையில இருக்குது, ரெண்டு தடவை ஏற்கனவே பாம்பா மாறி இருக்குது, அதை பார்த்து அவர் ஏற்கனவே பயந்தும் இருக்கிறாரு. அந்த மாதிரி இப்போ போட்டா 1000 நினைச்சு போட்டுக்கலாம் தானே? ஆவாது. அவரே நம்மளை அப்படி ஆகுண்டு அப்படி நம்ம அந்த அது மந்திர கோலம் இல்லை, அவர் மந்திரவாதியும் இல்லை. அல்ல என்ன பண்றான், அவங்க மந்திரவாதியை காட்டினவன நீ இப்ப போடு என்ன ஆகும் பாரு. அப்புறமே போட்டாங்க, அதுக்கப்புறம் ஆகுது, அது வந்து பாம்பா மாறுது. அதே கைத்தடி தான் அல்ல அடிந்தவனை அடிச்சா அது பாறையில தண்ணி வருது. அதே கைத்தறி தான் இப்ப நீ போடு நல்லா சொத்த கொண்டு போட்டா அது வந்து பாம்பா மாதிரி அவங்களுக்கு பயம் காட்டுது. சரி, இப்ப இதை இருக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப இது எப்ப போறாங்க? பிரவுன் கொள்ளுவதற்காக வேண்டிய மக்களை அழிக்கணும்னு விரட்டிட்டு வரலாம். பணம் விரட்டிக்கிட்டு இன்னுமே மூசா விட்டு வச்சா சரிப்பட்டு வராது, மூசாவையும் காலி பண்ணிடணும், மூசாவுடைய கூட்டத்தையும் காலி பண்ணிடணும்
அப்படின்னு சொல்லி விரட்டி கொண்டு வர்றான். வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிச்சு ஓடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமை அழைத்துக் கொண்டு, சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு ஊரை விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. விரட்டிக்கிட்டு வர்றான். விரட்ட இவங்க ஓட போய்கிட்டே இருக்காங்க. போனா செங்கடல், எதுக்கு என்ன வந்துருச்சு, செங்கடல் பக்கம் போயிருக்காங்க. எதுக்கு செங்கடல், இந்த பக்கம் அவன், எகிப்தில் செங்கடல் இருக்கல, செங்கடலுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் அவன், அந்த பக்கம் கடல், நடுவுல மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க சமுதாயம். அப்ப என்ன பண்றாங்க, தடுமாறி போய் பாருங்க வேடிக்கைய. அந்த அவங்க கூட்டிட்டு போன ஆளுக்கு எல்லாம் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, யா மூசா இந்நாள முதற்கூன், மூசாவே வசம மாட்டிக்கிட்டமே, வசம சிக்கிட்டமே அப்படிங்கிறாங்க. சோராங்கிற சூறா, கவிஞர்கள் புலவர்கள் அப்படிங்கிற சூறாவுல 61, 62, 63 எடுத்து பாருங்க. சூரத்து சோராங்கிற சூறாவுல 61, 62, 63 என்ன சொல்றாங்க கேட்டா, புலம்மா தலால் ஜமானி, ரெண்டு கூட்டமும் நேருக்கு நேரம் வந்த பொழுது கால சஹாபு மூசா இந்நாள முதலுக்கும், மூசாவுடைய சகாக்கள் தோழர்கள் சொன்னார்கள், நாம் சிக்கிக் கொண்டோம், வசமா மாட்டிக்கொண்டோம். மூசா என்ன பண்ணாரு, கையில மந்திர குழு வச்சுக்கிறேன், என்ன பண்றேன், வசமா மாட்டி சொல்லிருக்கணும்ல, கையில கைத்து வச்சிருந்தாங்க இல்லைங்க, அவங்களுக்கு ஏதாவது சக்தி இருந்தால் அல்லது கைத்தறிக்கு ஏதாவது சக்தி இருந்தால் மாட்டிக்கிட்டவங்க என்ன பதில் சொல்லியிருக்கேன், என்னடா மாட்டிக்கிட்டோம், நான் எப்படி ஆளு, நான் மாட்டுவேனா, நான் வந்து மாட்டுவேனையா, நான் மந்திரவாதி இல்லையா, சொல்லிருக்கணும்ல, அப்படி அவர் சொல்லல. அவர் பண்றா தெரியுமா, கல்லா அப்படி சொல்லாதீங்க, இன்னமாய் ரப்பி சையஹதீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு வழி காட்டுவோம் பாத்துக்கிறீங்க. அவர் என்ன வெயிட் பண்றாரு, அவன் ஏதாவது ஆடவர்கள் பாக்குறாரு, யாரெல்லாம் நீ சொன்னாத்த தப்பிக்கணும், நீ என்னமோ செய்ய சொல்லு செய்யறோம், உழுவ சொல்லு உழுவுறோம், பறக்க சொல்லு பறந்துருவோம், நீ சொன்னா பறக்க முடியும், நீ சொன்னா கடல்ல மறக்க முடியும். அவர் என்ன சொல்வாரு அவருக்கு தெரியல, ஆனா அவர் என்ன சொல்றாரு, கல்லா இன்னமாய் ரப்பி சையஹதீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் அப்படிங்கிறார். ஃபஅவ்ஹைனா இலா மூசா, அப்ப அடுத்த ஆயத்து ஃபஅவ்ஹைனா இலா மூசா, இப்படி மூசா சொன்ன உடனே மூசாவுக்கு நாம் வகை அறிவித்தோம். இந்த மூசாவில் உள்ள மரியாதை இல்லாம சொல்லிட்டு கூடாது, சில இடங்களை சொல்லிட்டு இருப்பேன், அல்லா சொல்றாங்க உடனே சொல்லுவேன். குர்ஆன்ல வந்து மூசா அவர்கள் அல்லா சொல்லுவான், நான் மூசாவுக்கு சொன்னவங்க அல்லா சொல்ற வார்த்தையை முடிவு இருக்கும் பொழுது அவர்கள்லாம் வராது, அதனால நீங்க வேற மாதிரி அப்படி ஒரு புத்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக சொல்லிட்டேன், மூசாவுக்கு நாம் அறிவித்தவன் அல்லாஹ் சொல்ற வார்த்தை இது, மூசா அவங்களுக்கு நல்லா சொல்லுவானா, அல்லாஹ் அடிமை அல்லாஹ் அவர்கள் இவர்கள் அவர்கள் இவர்கள் அல்லாஹ் போட தேவையில்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான், மூசா மூசாவுக்கு நாம் அறிவித்தோம், என்ன அறிவித்தோம், அனந்திருப்பிய சாக்கள் பகர், உங்களுடைய கையிலே இருக்கிற கைத்தடியினால் இந்த கடலில் ஒரு அடி அடி அங்கிருந்து ஆடு வருது, அசோகம் மாட்டிக்கிட்டாங்க, வெளியிட்டு வர்றாங்க, இவங்க வசமா சிக்கிக்கிட்டாங்க, ஏத்தாப்புல கடல் இந்த பக்கம் பெறவுனு, இங்கிட்டு போன ஆண்ட மாட்டிக்கணும், இங்கிட்டு போன கடல்ல விழுவனு, ஒரு வழியும் இல்ல. ஆனா அப்படி இந்த மக்கள் நினைக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கல, நம்மள்ட்ட கைத்தறி இருக்குல்ல, போட்டு நகைச்சு போயிருவோம், அது அப்படி ஆகும்னு ஒரு தெரியாது. மூசா நபிக்கு இந்த கைத்தறியை கொண்டு அடிச்சா கடல் கிடக்கும்னு தெரிஞ்சு இருந்தால், அதுக்கே அந்த சக்தி இருந்தால் புதுசா இருக்கு வகி வரணும். அல்ல அல்ல என்ன சொல்றான், இவர் வந்து என்னுடைய இறைவன் வழிகாட்டுவான்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், நாம் வகை அறிவித்தோம், மூசா மூசாவுக்கு நாம் வகை அறிவிக்கிறோம், அனிலிருப்பி அசாக்கள் பகர், உம்முடைய கைத்தறியினால் கடலில் அடிப்பீராக, பொன் பழக்க அந்த கடல் பிளக்கும் பிளந்தது. அப்ப இது என்ன விளங்குது, கைத்தறியை கையில வச்சிருக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அதை போட வேண்டிய நேரம் வருது, போடல, பயப்படுதா செஞ்சாங்க, அல்லாட்டு ஆர்டர் வந்தது போட்டாங்க, அதே மாதிரி வசமா மாட்டிக்கிட்டாங்க, போட்டு ஏதாவது பிறந்திருக்கலாம், அதுக்கு சக்தி இருந்தா அதை இயற்கையா உங்களுக்கு அந்த ஆற்றல் வேலை கொடுத்திருந்தான்னு சொன்னா அதை யூஸ் பண்ணி கடலை பிறந்திருக்கலாம், அங்கே வரணும். எப்ப அல்லா செய்ய சொல்றானோ அப்ப ஏதாச்சும் நடக்குமே தவிர, இயற்கையாகவே அவர்களுக்கு என்னமோ ஒண்ணு கொடுத்து மனித சக்தி எல்லாம் எடுத்துப்பட்டு அப்படி அனுப்பப்படவே இல்லை. இதை இறை தூதர்கள் நிரூபிக்கிறதுக்காக வேண்டி சில நிகழ்வுகள் அல்லா கொடுத்துதான் ஆகும், சில ஆட்களுக்கு அல்லாவுடைய தூதர் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, இதுல நம்ம என்ன வழங்கிறோம். அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒருத்தர் கொண்டு விட்டாங்க, யாரு கொலையாளின்னு தெரியல, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து முறையிடுறாங்க, மூசாவே இந்த மாதிரி மாடி என்ன கொலையாளி யாரு கண்டுபிடிக்கிற சொல்லு கேக்குறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, யாரெல்லாம் அந்த மாதிரி கொண்டு விட்டாங்க, யாரு இருக்கிறா வழிகாட்டலாம்னு கேக்குறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு மாட்டை இருக்க சொல்லி அந்த மாட்டினுடைய இறைச்சி எடுத்துக்கொண்டு செத்தவன் மேல போட்டா தன்னால எந்திரிச்சு என்னை கொன்றது யாருன்னு அவனே சொல்லுவான்
அப்படி என்று சொன்ன சம்பவத்தை வந்து பக்கராவுல 72-73 வசனங்கள்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்ப அப்படின்னா இது ஒரு அற்புதம் தான். இந்த அற்புதம் எப்ப மாறி இருக்கதா செஞ்சிச்சு, அவங்கள அறுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அறுத்து அவங்கள சொன்ன சிலையை எடுத்து அவங்கள அந்த பாடி மேல போட்டு அவங்கள குலைக்க வச்சு அவங்கள பேச வச்சாங்களா? அல்லாஹ் வந்து இது நம்ம சம்பந்தமே இல்ல, பார்த்தா இது ஒரு தேவையில்லாத மாதிரி தெரியுது. ஒண்ணு போடாம எழுப்பிட வேண்டியவன செத்து போனவன மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை வச்சு தடுத்துட்டா எங்கடா அப்படின்னு செய்ய வச்சிருக்கிறான். அல்லாஹ் அவன் என்ன செய்யறான்? நான் தான் எல்லாம் செய்யறேன், உலகம் ஒண்ணு முடியாது. நான் என்ன சம்பந்தம் இல்லாத கூட எடுத்தா காட்டுவேன், மாட்டாளுக்கு சொல்லுவேன், அதை எடுத்து போட சொல்லுவேன். நான் சொன்னதுக்காக சொல்லுவாங்க, நான் ஆர்டர் பண்றதுல நீ போக சொல்ல அறையலன்னா நான் இங்க கூப்பிட்டு எந்திரான்னு நான் உத்தரவு போட்டுருவேன். அவன் என்ன செய்வான்? தன்னால உத்தரவு நான் எந்திரிக்கிறான். அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்யறான், இதெல்லாம் நிகழ்த்தி காட்டுறான். வாழையை கொண்டு போங்க, எழுதி போனுமா? அப்ப இதை நீங்க விளங்கிக்கணும். இது இதெல்லாம் என்ன விளங்குது? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அற்புதத்தை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே, ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவர்கள் மந்திரவாதியாக வரல, ஆனால் அற்புதம் நிகழ்ந்த நெசம், அற்புதம் நிகழ்ந்தது, நெசம் உண்மை, இதெல்லாம் நடந்தது, அது எந்த டவுட்டும் கிடையாது. கடல் பிளந்ததுலையோ அல்லது 12 ஊற்றுக்கண் பிரிட்டு வந்ததுலையோ அல்லது கைத்தறி பாம்பாக மாறினதுலையோ நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது. இந்த வானம் பூமியெல்லாம் படைக்கிறத ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒன்னும் அரைக்காசு பெறாது. அல்லாஹ் அந்த வானம் பூமியை படைச்சிருக்கிற அற்புதம் இருக்குல்ல, கண்ணுக்கு முன்னாடி அனுபவிச்சு பார்த்துட்டு இருக்கிறமே, அல்லாவுக்கு இதெல்லாம் ஒண்ணுமில்லாத விஷயம். நமக்கு ஒண்ணு பிரம்மாண்டமா தெரியலாம தவிர அல்லாவுக்கு இதெல்லாம் செய்ய முடியும். நம்ம அல்லாவை இப்ப நம்பிட்டோமோ இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. அல்லாஹ் நிகழ்த்து காட்டான், சில நேரங்களில் நிகழ்த்தான், பல நேரங்களில் ஒண்ணு செய்ய முடியல. எதுக்கு நாங்க பயந்துட்டு ஓடணும்? அதுல வளர்ந்தது இல்லையா, பிறவனு விளையாட்டான். விளையாட்டும் போது என்ன வளர்த்தியா நீ பாப்போமா? முடிக்க வேண்டியதானே பாப்போம். பயந்துட்டு ஓடினாரு, ஒரு வழியே இல்லைன்னு விளையாட கேட்கிறார். அதான் கவனிக்கணும், ஒரு வழியே இல்ல, ஓடுறது வழி இல்ல, கடலு இந்த பக்கம் இப்பதான் அல்லாவுடைய உதவி நார்மலா தவிர அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? முசாலிசலாம் பயந்து ஓடுறாங்க, அவன் விரட்டி ஓடுறாங்க. அப்ப ஓடுறது என்ன விளங்குது? இதான் இயற்கை, இப்படித்தான் இருந்தாங்க நபிமார்கள். அல்லாட்டிலிருந்து ஒரு நேரத்தில் கேட்பாங்க, கேட்டதெல்லாம் கூட அல்ல கொடுக்க மாட்டான். ஏதாவது ஒரு நேரத்தில் போதை நெஞ்சிலே நடந்து போயிடும். அவ்வளவுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தை வளர்த்து தூக்கி போட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நெருப்பு அணைச்சு விட்டாங்களா? இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? குல்னா யானாறு கூணி பரதம் வசலாம் இப்ராஹிம், நாம் உத்தரவு போட்டோம் நெருப்பு, இப்ராஹிமை பொறுத்தவரை நீ குளிர் தரும் பொருளாக மாறிவிடு, அணைந்து விடு, அவரை சுட்டு கறிக்காது என்று நாம் நெருப்புக்கு ஆணையிட்டோம் அல்லாஹ் சொல்லி கேட்கிறான். இப்படித்தான் அற்புதங்கள் நிகழ்மே தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் அவர்கள் சாதாரண நம்ம மாதிரி இருந்தாங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இது அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்து இறைத்து நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அப்படி ஒன்று ரெண்டு கொடுப்பான். நினைக்கும் போது செய்ய முடியல, அல்லாஹ் நினைக்கும் போது செய்ய முடிச்சு. இத இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது அவங்கள்ட்ட அற்புதம் கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து பாருங்க, சூரத்துல இஸ்ராவுல இருக்கும் அந்த ரொம்ப அழகான ஆயத்தது. அற்புதத்தை பத்தி தெரிந்து கொள்வதற்கு வந்து இஸ்ரான பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் என்று சில சூராக்கள் போட்டிருக்கு, சில சில புக்கில் போட்டிருப்பாங்க. சூரத்துல இஸ்ரான்னு சொல்லுவாங்க. அதுல 90-94 வரைக்கும் பாருங்க, சூரத்துல இஸ்ராவுல 90 வசனத்துல இருந்து 94 வரைக்கும் பாருங்க. அது நல்லா சொல்றான் பாருங்க. காலு இவர்கள் கேட்கிறார்கள், யாரு அங்குள்ள எதிரிகள் காபிர்கள் கேட்கிறார்கள், லன் முஃமின் லக முஹம்மதே, உம்மை நம்ப மாட்டோம் அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது முஹம்மது என்ன சொல்லுவாங்க? இவர் முகமது கூப்பிட்டு கூடாது, எதிரி வந்து முகமது அவங்களை நான் கூப்பிடுவான், அவங்க கூப்பிடுவான் கூப்பிடுவான் அப்படிதான் கூப்பிடுவான். லன் முஃமின் லக உம்மை நம்ப மாட்டோம், எப்ப நம்புவோம்? ஹத்தா தஃஜுரலனா மினல் அர்ல் எம்புவா, முகமது இது பாலைவனம், தண்ணிக்கு தடுமாறக்கூடிய ஊர், இங்க பெரிய நீரூற்றுடைய வரவச்சு இல்லைன்னு நம்புவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து காபிர்கள் சொல்றாங்க, எங்களை மாதிரி சாப்பிடுற, எங்களை மாதிரி குடிக்கிற, எங்களை மாதிரி எல்லா வகையிலும் இருக்கிற, அல்லாவுடைய தூதன் வேற சொல்லிக்கிற, அப்ப நாங்க நம்புறதா இருந்தா நாங்க ஒண்ணு கேட்கணும் செய்யறியா, அது செஞ்சு காட்டுறியா, செஞ்சா நாங்க நம்புறோம்ங்க. நல்லா கவனிக்கணும், ஒருத்தன் ஈமான் கொள்ற சாதாரண விஷயமா, ஒரு பெரும் கூட்டம் வந்து நாங்க நம்புறோம் சொல்றாங்க, நாங்க ஒண்ணு அல்லாவுடைய ஏத்துக்கிறோம், ஆனா எங்களுக்கு என்ன வேணும்? இதை செய்யணும். என்ன செய்யணும்? அருள் எம்புவா, இந்த பூமியில இந்த மதீனா மண்ணில நீங்க என்ன செய்யணும்? ஒரு நீரூற்றை, நீரூற்றை வராது பாலைவனத்துல, நீரூற்றை ஒரு பீரிட் அடிக்கணும், அந்த மாதிரி உண்டாய் காட்டியா நாங்க நம்புறோம்.
சரி அது எல்லாம் ஏன் சொல்றாங்க எல்லாம் ஒண்ணு கேக்குறாங்க சரி இல்லைன்னா அவ தக்குவல ஜன்னத்து மின் நகீல் وعنبين فتفجر الانهار خلالها تفجيرا அல்லது அப்படி நீர் ஊற்று ஊட்ட முடியலையா ஊற்றுவோம் நீ உனக்கு இப்ப வந்து குடி இருக்க ஊடு இல்ல உனக்கு ஒரு குடிசை உட்காந்துட்டு இருக்கிற உனக்கு போட்டுக்க ஒழுங்கான சட்டை இல்ல அங்க அந்த கருத்துல அடக்கி கேட்கிறாங்க நீ என்ன பண்ணணும்னு கேட்டா உனக்குன்னு ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி காட்டு என்ன உண்டாகணும் அவ தக்குவ நடக்க ஜன்னத்தும் உனக்கு ஒரு தோட்டம் இருக்க வேண்டும் என்ன தோட்டம் மின் நகீலும் வைனவின் பேரிச்ச மரங்களும் திராட்சையும் நிரம்பிய ஒரு தோட்டம் இருக்கணும் எங்க பார்த்தாலும் பேரிச்ச மரம் எடையடைய திராட்சைகள் அப்படி பூத்து கொள்ளணும் அது மாத்திரம் இல்ல அன்னார கிலாலகா தம்ஜீரம் அதுக்கு இடையில ஆறு பேரை ஓடிக்கிட்டு இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த பாலைவனத்துக்குள்ள உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி நீங்க அல்லாவது தூரங்கிறீங்கப்பா நாங்க நம்புறோம்ல நாங்க உன்னை அல்லாவது நம்புவதா இருந்தாலும் என்ன செய்யணும் உடனே நம்புறோம் பிரச்சனை தீர்ந்துருச்சு நம்ம கூட சண்டையே வேணாம் எல்லாரையுமா சொல்றோம் என்ன பண்ண ஒரு தோட்டத்தை ஜீ பூம்பான்னு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி விட்டு அதுல பேரிச்ச மக்கள் ஒரு அடுக்கு இந்த பக்கம் திராட்சையை விடு அதுக்கு இடையில ஆறு ஓட விடு நம்புறமே அப்படிங்கிறாங்க சரி அது இல்லையா அவ துஷ்டித அலைனா கிசவன் அல்ல என்ன செய்யணும் இந்த ரெண்டும் செய்ய முடியலையா இந்த வானம் இருக்குல்ல எங்க தலையில் இடிஞ்சு கூட போய் பார்ப்போம் என்ன அளவு சொல்லுங்க நாங்க ஏத்துக்க மாட்டேங்கிறோம்ல அப்ப எங்க தலையில என்ன செய்யி இடிஞ்சு இந்த வானம் பொடி பொடியா தலையில உழுவுறதுக்கு எங்க மேல உழுவு வச்சு காட்டு அப்ப வாச்சு நம்புறோம் அதை ஆச்சும் செய்யி அல்லது அவ தளர்த்திய பில்லாகி ஒரு மலாய்க்கிட்ட கவியிலா அல்லாவே மலக்கி கொண்டாந்து கண்ணு கண்ணா எடுத்து காட்டு இந்த அருக்கா அல்லா இந்த அருக்கா மலக்குன்னு காட்டு அல்லாங்க மலக்குங்கிறீங்களப்பா அவன் கேட்கிறான் உன் அற்புதம் செஞ்சு காட்டு இல்லன்னா அல்லாவை கொண்டாந்து காட்டிப்படி விவகாரம் இல்ல அந்த அல்லாவை சொல்லிட்டு விரோத தூதர்ந்து நான் நம்பி உங்களை பெரிய பிரச்சனை இல்லையில என்ன செய்யணும் அவர் தாழ்த்திய பில்லாயி ஒரு மலாய்க்கத்து கபீலா அல்லாவை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டு இந்த பக்கம் மலக்கு கொண்டாந்து நிப்பாட்டு கண்ணுக்கு கண்ணா நேரு கபீலாங்கிறாங்க நேருக்கு நேரம் கொண்டாந்து நிப்பாட்டு சரி இது முடியலையா அல்லது தங்கத்தில் ஒரு மாளிகை உண்டாக்கி காட்டு உனக்கு குடிசை போடுது இல்ல என்ன செஞ்ச அல்ல ஒரு தூதர் தானே உன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி உனக்கு இருக்க அந்த மூஜிசா கராமத்திற்கு அதை யூஸ் பண்ணி என்ன செய்யி அப்படி இப்படி தங்க செவர் தங்க ஓடு தங்க தர எல்லாம் தங்கம் தங்கத்தில் ஒரு மாளிகை உண்டாசி நாங்களே உன்னை சந்தேகப்படுறோம் ஏதோ ஒரு அல்லா உடைய அதிசயமா இருந்தா அல்ல ஒத்துக்கிறோம்ல இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு சொன்னா உன்னை அல்லாவுடைய தூதனாக உறுதியா நம்புறோம் என்ன கேட்கறாங்க அப்படி இவ்வளவு கேட்கறாங்க பாருங்க அவ எக்குனக்கு பைத்தும் என்று சுகுருவின் தங்கத்துல வந்து உனக்கு ஒரு மாளிகை இருக்கணும் வீடு சரி அது இல்லையா எல்லாம் செய்யணும் கேட்கறதாலும் அல்லது அல்லது தான் கேட்கறாங்க அவ தற்காதிசமா வரன் மூங்கி நான் இருக்க அத்தாத்து மசில் ஆலைனா கித்தாப்பு நக்கல ஒரு அல்லது என்ன செய்யணும் நீ அல்லாவுடைய தூதர் தெரியல இப்படி நிக்கல நீ நீ சர்வன் மேல போகணும் அந்த காலத்துல முடியுமா அந்த காலத்துல கறி வச்சு போயிடலாம் அந்த காலத்துல மேல போக முடியுமா அவ தற்காதிஷ்டமா வானத்துல அப்படி மேல போகணும் போயிட்டு கண்ணை விட்டு மறைஞ்சிடணும் கொஞ்ச நேரம் அப்படி இறங்கணும் போகும்போது நெருங்கையோட போகணும் அப்படி இறங்கும்போது புஷ்பத்தை கொண்டுட்டு வரணும் அல்ல கண்ணு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லணும் ஏத்துக்கிடுவோம் இப்படி சொல்றாங்க பாருங்க வெறும் நாள் அப்படி மேல போ கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி இறங்கி போகும்போது நெருங்கையா போயிட்டு வரும்போது என்ன தேவை புஷ்பத்தை கொண்டுட்டு வந்து இந்த அல்லாட்ட வாங்கிட்டு வந்தோம் சொல்லு ஒரு பாலைவனத்தில் பாலையில் 12 நீர் விட்டு வந்த வரவச அல்லாவுக்கு பாலைவனத்தில் வர வைக்க முடியல அவங்க கேட்டதுல எல்லாத்தையும் கேட்கல ஏதாச்சும் அல்லாவை கொண்டாந்து அல்லா செய்ய மாட்டாங்க மலகு கொண்டா நிப்பாட்டுக்கெல்லாம் செய்ய மாட்டான் ஏற்றிட்டு போய் புத்தாத்த கொடுத்தாலும் கூட அது மாதிரி எல்லாம் செஞ்சது இல்ல சரி அதையும் செய்வான் நினைச்சாண்டா என் மலையை ஒரு அப்பாடா போக்கு தூர் தூர மலையை தலைக்கு மேல ஒசத்தி வச்சு அல்ல அதுவும் தான் பண்ணணும் அப்ப இதுல என்ன தேர்தல் பண்ணி அவர்களை ஐமான் உள்ள வச்சிருக்கலாம்ல இதெல்லாம் கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டுப்பிட்டு முந்திதான் போறாங்க என்னது இப்படிலாம் இருக்கிறாங்கல செய்ய முடியலையே செஞ்சா வந்துருவாங்கல இப்படின்னு சொன்ன உடனே அல்லா என்ன பண்றான் அல்லா வகையை கொண்டு வரான் எப்படி கொண்டு வரலாம் முகமதே உன் இடத்தில் இப்படி எல்லாம் கேட்கிறார்கள் குல் நீ சொல்லு
பதில் சொல்லவங்கள்ட்ட இதான் முக்கியமான பாயிண்ட். இப்படி எல்லாம் உங்களிடத்தில் கேட்கிறார்கள், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் மகா தூய்மையானவன், ஹல் குந்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் நடப்பா இருக்கிறேன், நான் அல்லாஹ்னு வந்து சொன்னா இப்படி பதில் பத்தியா நின்று சொல்லி பண்ணு, என்னமோ உன்னை அல்லாஹ் நினைச்சுட்டு வந்து கேட்கறாங்க, உனக்கு என்னமோ இதெல்லாம் முடியும் சொன்னு கேட்கறாங்க, நீ நினைச்சா இதெல்லாம் சாதிச்சிருந்து நான் சீர விடாது, ஏன்ட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து கேட்கறாங்க, நீ தெளிவா அறிவிச்சு போடு, அடே நான் வந்து ஒரு மனுஷன், நான் ஒரு தூதர், அல் குந்து இல்லா பஷர ரசூலா, நான் பஷராக மனிதனாகவும் ரசூலாகவும் தவிர நான் வேற இல்லையே, வேற ஏதாவது தன்மை உள்ளவா இருக்கிறேனா என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்சு கேட்கல அற்புதம் என்ன விளங்கி போச்சா, எவ்வளவு அற்புதமான சூரத்துல் இஸ்ரா பனி இஸ்ராயில இந்த வசனத்தை ஒருக்க நீங்க படிச்சு பாருங்க, 90 to 94 வரைக்கும் படிச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ், அற்புதமான வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, செஞ்சு இருந்தா அவ்வளவு பேர் இஸ்லாம் வந்திருப்பாங்க, நான் நினைக்கும் போது உன்கிட்ட கேட்டா செஞ்சிருவானா, நீ உன் கேட்ட காட்டு உனக்கு அந்த ஆர்டர் கொடுத்துருவானா, அதெல்லாம் நடக்காது, நானா நினைச்சா செய்வேன் இல்லன்னா போவானா விட்டுருவான், அவ்வளவுதான் விஷயம் சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்பதான் அற்புதம் என்னன்னு உங்களுக்கு விளங்குதா, இன்னும் கேளுங்க, ஒய்யூலூன, இது யூனுஸ் 20வது வசனம், யூனுஸ் அத்தியாயத்தில் 20வது வசனம், ஒய்யூலூன லவ்லா உன்ஸில அலைஹி ஆயத்து மின் ரப்பிஹி, இவர் மீது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு அற்புதம் வர வேண்டாமா என்று கேட்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கேட்கிறார்கள், லவ்லா உன்ஸில அலைஹி ஆயத்து மின் ரப்பிஹி, இறைவனிடத்திலிருந்து ஒரு அற்புதம் வர வேண்டாமா என்று கேட்கிறார்கள். ஃபக்குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் கைபில் இல்லா, மறைவான விஷயங்கள் அல்லாவுக்கு சொந்தம், வருமா வராத எனக்கு தெரியாது, நீ கேட்கிற அவ்வளவுதான்ப்பா எனக்கு தெரியாது, நீ என்னமோ அற்புதத்தை கேட்கிற அல்லா தருவானா எனக்கு தெரியாது, அல்லா நிகழ்த்த மாட்டேன்னா தெரியாது, அது அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தெரியாது, இது என்ன பொருத்தொழிலும் இன்னைமாக்கும் முத்தது, நீங்கள் எதிர்பார்க்க நான் எதிர்பார்க்கிறேன், தந்தா தருவான் தராட்டி இல்லைங்கிறாங்க பாருங்க, சொல்லி சொல்லலாம், இது சூரத்து யூனுஸ் 20வது வசனத்துல அற்புதத்தை கேட்கிறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல சொல்றான், அடே அற்புதம் அல்லா நிகழ்த்துவான்னு கூட சொல்லப்படாத, அது மறைஞ்ச விஷயம், நிகழ்த்துவானா எனக்கு தெரியாது, நிகழ்த்த மாட்டானா எனக்கு தெரியாது, நீ எதிர்பார்க்கணும் நானும் எதிர்பார்க்கிறேன், பண்ணா ஒண்ணு இல்லைன்னா இல்ல, இப்படி பதில் அப்படி சொல்ல சொல்றான் என்று உங்களிடத்தில் அற்புதத்தை தேடுகிறார்களே அவர்களுக்கு பதில் சொல்கிறாக, இன்னொரு அழகி ஆயத்தின் ரபி சூரத்தில் அண்ணாம் அண்ணாம் கால்நடைகள் என்ற அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் சொல்றான், லவ்லா உன்ஸில அலைஹி ஆயத்து மின் ரப்பிஹி, இறைவன் புறத்திலிருந்து இவருக்கு ஒரு அற்புதம் வர வேண்டாமா என்று இவர்கள் கேட்கிறார்கள், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல்லாஹ காதிரன் அலா அன் யுன்ஸில ஆயதன், அற்புதத்தை நிகழ்த்த அல்லாஹ்வுக்கு வலிமை இருக்கத்தான் செய்யும், அல்லாஹ்வுக்கு வல்லமை இருக்கிறது, வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், பெரும்பாலானவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், உங்களுக்கு வல்லமை இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு அந்த வல்லமை இருக்கு என்று நீங்கள் பதில சொல்லிருங்க, உங்ககிட்ட அற்புதத்தை கேட்டா அல்லாஹ்வுக்கு தான் அந்த வல்லமை இருக்கு, எனக்கு இல்லை, எனக்கு அந்த ஆற்றல் இல்லைன்னு சொல்லிவிடுங்கள் அப்படிங்கிறது பதில் சொல்ல சொல்லிடுறாங்கல்ல, அப்புறம் பாருங்க உண்மையத்தில் கேட்கிறார்கள், லவ்லா உன்ஸில அன்சபூத் 50வது வசனம், சிலந்தி என்ற சூறாவில் 50வது வசனத்தில் எல்லாம் சொல்றான், லவ்லா உன்ஸில அலைஹி ஆயாத்துன் ரப்பிஹி, அல்லாவிடமிருந்து இவருக்கு அற்புதங்கள் வர வேண்டாமா இறக்கப்பட வேண்டாமா என்று கேட்கிறார்கள், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் ஆயாத்து இந்தல்லாஹ், அற்புதங்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் இருக்கின்றன, உன்னிடத்தில் வர வேண்டாமா கேட்கிறாங்க, நீ என்ன பதில் சொல்லணும், அற்புதங்கள் அல்லாவிடத்தில் இருக்கின்றன, நான் எச்சரிக்கை கூடிய வேண்டாம் அவ்வளவுதான், ஏய் அல்லாஹ் ஒருத்தருக்கு எச்சரிக்கை பண்ற அவ்வளவுதான், அல்லாஹ் பத்தி பயங்காற்ற வேலை மட்டும்தான் என்னுடைய வேலை, அல்லாஹ்வுடைய டியூட்டியை செய்யற வேலை எனக்கு இல்ல, அல்லாஹ் எதை செய்வானோ அதையே செய்வதற்கு நான் வரவில்லை, அல்லாஹை பற்றி எச்சரிக்கை வந்திருக்கிறேன், இது தெளிவு அறிவிச்சிருந்தான், இதுக்கு மேல என்ன இருக்கு, இன்னும் சுரத்தில் அண்ணாம் 109வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வக்ஸமோ பில்லாஹி தஹத அய்மானிஹிம், அவர்கள் சத்தியமிட்டு முழு சத்தியமிட்டு சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், லயின் ஜனாத்துவும் ஆயத்தும் லையும் உள்ளதிகா, ஒரு அற்புதம் மட்டும் வந்துவிட்டால் இப்பவே ஈமான் கொள்வோம் என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்றான் உம்மிடத்தில் வந்து அறுதியிட்டு உறுதியாக சத்தியம் செய்து சொல்கிறார்கள், முகமது ஒரு அற்புதம் நிகழ்த்தி காட்டுப்பார், இப்பவே நாங்கள் நம்புறோம், இப்பவே உன்னை ஈமான் கொள்றோம் என்று உன்னிடத்தில் வந்து கேட்கிறார்கள், அதுக்கு என்ன பதில் சொல்லணும், அல்லாஹ் சொல்றான், குல் நபியே சொல்லிவிடு, இன்னமல் ஆயாத் இந்தல்லாஹ், அற்புதங்கள் அவனிடத்தில் அல்லவா இருக்கின்றன, அல்லாட்டில போய் சேர்ந்தது கேட்கிற, நீ சத்தியம் பண்ணா என்ன, வரையன்னு சொன்னா என்ன, வராம போனேன்னு சொன்னா என்ன, அல்லா உன்னை வர வைக்க நினைச்சான்னா தருவான், இல்லன்னா இல்ல, நம்ம கையில் கிடையாது, குள் இன்னமல் ஆயாத் இந்தல்லாஹ், அற்புதங்கள் அல்லாவிடத்தில் அல்லவா இருக்கின்றன என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள்,
109 அண்ணாமல அதே மாதிரி அதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஆயத்து இருக்கு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்கள் கேட்கறாங்கல்ல, கேட்ட உடனே அவங்களுக்கு செய்ய முடியல இல்ல, அப்ப வெக்ஸாயி போயிட்டாங்களாம். கேட்கறாங்க செய்ய முடிய மாட்டேங்குதே, சிந்தை நல்லா இருக்குமே, அதை சுட்டி காட்டுறாங்க வெக்ஸாயி போறது தெரியுங்கிறாள். ஆனா தரமாட்டாங்க பாருங்க, எப்படி சொல்லலாம் பாருங்க. இது வந்து ஹூத் 12 ஹூத் என்ற அத்தியாயத்துல 12வது வசனம், فلعلك تارك بعض ما يوحى اليك உனக்கு அறிவிக்கப்படுகிற வகி இருக்கிற அதில் சிலதை விட்டுவிட கூடும், நீ விட்டுவிடுற அளவுக்கு போயிட்டு இருக்கிற ஒலாய்க்கும் பிகி சதுருக்க உன்னுடைய இதயம் வேற எப்படி சுருங்கி போய்விடுகிறது, எதுக்கு சுருங்கி விடுகிறது, ஐய கூடு லவ்லா உஞ்சில் அலை கன்சும் இவர் மீது ஒரு புதையில் இறக்கப்பட வேண்டாமா, அவ ஜாகமாக மலக்கும் இவரோ ஒரு மலக்கு வந்துகிட்டு இவர் தான் போகும் சொல்ல வேண்டாமா என்று அவர்கள் பேசுவதை கேட்ட உடனே நீ வெஸ்டாய் போயிடுற, இதயம் சுருங்கி போய்விடுகிறது, என்ன சொல்ல முடியும், சொல்றதுக்கு ஒரு மனவலிமை இல்ல, வகி அறிவிக்கப்படுறத கூட சொல்றதை விட்டு ஒழுங்குற அப்படி கேட்பாங்களே. நம்ம போய் என்ன அல்லாவுக்கு அல்லா பயப்படுங்க சொன்னா புதையில கொண்டு வந்து கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுறதையும் சொல்வதற்கு நீ தயங்குற, எதுக்கு தயங்குற, சொல்ல கூட அற்புதம் கேட்கிறாங்க. மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண நீ போனா உங்களிடத்துல அற்புதம் கேட்கறதுனால பிரச்சாரத்தை விடுவதற்காக வேண்டி நீ முடிவு செய்யற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான், இன்னமா அந்த நதீர் முகமது, நீ எச்சரிக்கிறாள் மட்டும்தான், நான் சொன்ன டியூட்டியை செய்யற வேலை மட்டும்தான் உனக்கு, அல்லாஹ் அலா குல்லி செய்யும் வக்கீல், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் பொறுப்பாளன். இதுக்கு மேல என்ன இருக்குது, இவங்க கேட்ட கேள்வியில அற்புதத்தை தேடுன அந்த தேட்டத்துல அதை செய்ய முடியாத கையில் நிலையில் இருக்கிறாங்கள, அந்த நிலையில நமக்கு பிரச்சாரம் பண்ண முடியலையே, ஒரு இடத்துலயும் போக முடியலையே, போற இடத்துல ஆட்டக்கலையாக்குங்கிறான, கழுதுபுரியாக்குங்கிறான, பாலைவனத்தில் ஆர்வம் சொல்றான, இப்படியே கேட்கிறானு வெப்சாய் ஓடுற அளவுக்கு ஆகுது. அப்ப ஆசைப்படுறாங்க, பவர் இருந்து யூஸ் பண்ணலையா, பவர் இருந்துச்சான் ஆனா யூஸ் பண்ண விட்டான், அவங்க கேட்கிற கேள்விக்கு பயந்து பிரச்சாரத்தை ஓடுற அளவுக்கு போயிட்டு நிலைமை அல்ல எச்சரிக்கிறான், அந்த ஊரை வச்சுக்கிறாங்க எச்சரிக்கிறவங்கதான் மேல சொன்ன டூட்டியை பார்த்துக்கிட்டு அதுக்கு மேல வந்துகிட்டு இவங்க கேட்கறாங்க நான் செய்ய மாட்டேன், நானா நினைக்கும் போது செஞ்சா செய்வேன் நடிகளை விடு அப்படிங்கிறான. இதெல்லாம் குரான்ல உள்ளது, கதையில கற்பனை இல்ல, இந்த கலாமத்துங்கிறவர்கள் அவத்துறாங்க புருடாவதெல்லாம் திருமலை குரான்ல உள்ள தெளிவான அறிவுரைகள் இவைகள் எல்லாம். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்றான், பொயின்கான இன்னும் கேட்கிறான், பொயின்கான கபுர அலைக்கு யாராலும் புறக்கணிக்கிறது போய் நீனா ஒரு அற்புதம் தயார் சொன்னா கொடுத்து போ, முடிஞ்ச செஞ்சு பாருங்க, சவால் ரசூலுக்கு சவால் வர்றான் பாருங்க. பையன்கான இசூரத்தில் அண்ணா 35 உனக்கு முடியும் சொன்னா அவங்க புறக்கணிக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க, போர் எடுத்தனால கேள்வி கேட்கிறாங்க, நமக்கு செய்ய முடியலன்னு ரெஸ்ட் ஆயிட்டியா, அப்படிதான் செய்யப்பட நீ செஞ்சுக்க முடிய பாரு, உனக்கு என்ன பாருங்கிறாங்க, உனக்கு முடியும்னா நீதான் வானத்துக்கு போய் நீனா ஒரு அற்புதத்தை சொந்தமா தயாரிச்சுட்டு வந்து நீனா கொண்டாந்து கொடுக்க பாரு. அப்ப என்ன அர்த்தம், நீ இரும்பு நேரத்தில் நான் தரால் கிடையாது, உனக்கு வெச்சாக்குவாங்க, உனக்கு ஆசையா தான் இருக்கு, நானா செஞ்சா செய்யல அற்புதம், என்ன அழகான அற்புதமான வசனம் பத்தீங்களா, அற்புதத்தை பத்தி அற்புதமா இல்ல வளர்க்கிறோம் பாத்தீங்களா, ரொம்ப அழகான வசனங்கள். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன விளங்குது, அற்புதங்கள் நபிமார்கள் நிகழ்த்தியது உண்மை, அப்ப போது ஒன்னு ரெண்டு இப்ப வாட்சி ஒண்ணு அல்லாம நாடும் போது அல்லாம நினைக்கும் போது இவங்க எல்லாம் விரும்பும் போதெல்லாம் இல்ல, இது மாதிரி அல்ல நிகழ்த்தி காட்டியிருக்கிறான்னு சொல்லும் பொழுது இப்ப நமக்கு அற்புதத்தினுடைய இலக்கணம் வழங்கி போச்சு, நபிமார்களுக்கே முடியாது அல்லாம நான் தான் நடக்கும் இல்லன்னா இல்ல. அது அப்ப ரெண்டு விஷயம் கரெக்டாக வர்றப்ப, அதாவது செலவு என்ன செய்யலான்னு கேட்டா இது வரைக்கும் நம்ம சொன்ன நேரத்து முந்தானாலாம் நபிமார்கள் மனிதர்களா தான் இருந்தாங்க, அதை வச்சுக்கிட்டு ஒரு கும்பல் அற்புதத்தை மறக்கலாம், இன்னொரு கூட்டம் என்ன பண்றான் அற்புதத்தை வச்சுக்கிட்டு அதுவும் மனிதர்களா இல்ல அதனாலதான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒருத்தன். ஆனா இப்ப இன்னைக்கு சொல்ல விளக்கத்தில் இறக்கிடுவாங்க, அதுவும் நேசம் இதுவும் நேசம்,
அடி வாங்கினது நெசம், விரட்டப்பட்டது நெசம், துன்பப்பட்டது நெசம், நோய்வாய்ப்பட்டது நெசம், புள்ள குட்டியில பறி கொடுத்தது நெசம், போர்ல தோத்தது நெசம், எல்லா துன்பங்கள் விரட்டப்பட்டது நெசம், ஹிஜ்ரத்து நெசம், குகையில பயந்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது நெசம், எல்லா நெசம், இதுவும் நெசம், எது நெசம், சந்திரன் பிறந்தது நெசம், ஒரு தமிழர் பாடல தாகம் தீர்ந்தது நெசம், எல்லாம் ரெண்டு நெசம்ங்கிறீங்க. அது அவன் நாடும் போது நடந்துச்சு, இது சாதாரணமான நிலைமை. அவன் அல்லாவா எப்ப விரும்புறானோ அப்ப நடந்தது இதெல்லாம், மற்ற நேரத்தில் எல்லாம் இல்ல. அப்ப அல்லாவும் நாடுனது எது ரசூலுல்லாஹி செஞ்சு அவர்கள் வெளியாக வெளிப்பட்டது என்ற அறிவிப்புகள் இருக்குதோ அதான். அதை தவிர மற்ற நேரங்கள் பூரா சாதாரணமா நம்மள மாதிரி இருந்தாங்க. எல்லா வகையிலையும் மனிதர்களாகத்தான் நபிமார்கள் இருந்தாங்க என்பதற்கு இந்த ஒரு இன்னைக்கு சொன்ன இந்த ஆயத்துகள் எல்லாம் தெளிவான சான்றாய் போச்சு. இப்பதான் செய்து வர்றோம். இவ்வளவு தெளிவா இருக்கும்போது இவங்க அவுலியா பத்தி என்ன சொல்றாங்க, நபிமார்களுக்காவது ஒரு அற்புதத்துக்கு அவசியம் இருக்கு. என்ன அவசியம்? அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாங்க. தூதர்ல அவரை நம்புனாத்தான் வேதம் போக்குவரத்து எல்லாத்தையும் நம்ப வேண்டிய நிலையே வரும். அவர் தூதர் இல்லைன்னு நம்பிட்டோம்னு வேதத்தையும் நம்பிக்கலாம் போயிடும். அவர் அல்லாஹ்வுடைய தூதராகிறதுனாலதான் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை நம்ப வேண்டி வருது. அப்ப தூதர்களுக்கு அற்புதம் கொடுக்கிறதுங்கிறது ஒரு தேவை, அவசியமானது. ஓகே, இவர் சாவுல மீது என்னத்துக்கு நீங்க நம்பணும், அவர் எதுக்கு நீங்க நம்பணும், ஏறவர் இப்ராஹிம் சாஹிப் நீங்க நம்பணும், அவர் நம்பாட்டி இப்ப என்ன வரப்போகுது, ஆமன் திபில் ஐயோ மலாய்க்கத்தில ஏறவர் இப்ராஹிம் வருவதாச்சு, அவர் எதுக்கு நீங்க நம்பணும், அவருக்கு எதுக்கு கொடுக்கணும், அவருக்கு என்னத்தை செஞ்சு என்ன நம்பிக்கை வாங்கி அவர் ஐயமாந்து எந்த அம்சத்துல வருது. ரசூலுமார்கள் நம்புறதுன்றது அல்லாஹோட நம்பிக்கை பின்னி பழஞ்சிருக்கு. அவர் அல்லாவுடைய தூதர் நம்பலன்னா அல்லாஹ் நம்ப முடியாது. அவர் அல்லாவுடைய தூதர் நம்பலன்னா வேதத்தை நம்ப முடியாது. அவர் சொந்த வார்த்தை ஆயிரும். அப்ப இறை தூதர்களை நம்ப வேண்டியது ஒவ்வொருத்தருக்கு அவசியமா இருக்கிறதுனால இறைவனுடைய தூதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வார், சில அற்புதங்களை கொடுத்து மனுஷன் தாண்டா இருந்தாலும் அல்லாவுடைய தூதர் நம்புற இடத்துல எவிடன்ஸ் தானே வேணும். இந்த பாரு, இது உனக்கு கலங்கலையா, இது ஒன்று அவ்வளவுதான், இது அல்லாஹ் தந்திருக்கான், இந்த அற்புதத்தை பாரு, இவ்வளவு இருக்கணும் செய்ய மாட்டேன், நான் சாதாரண ஆள் தான், புரூப் காட்டுறதுக்காக இது கொண்டாந்து தந்திருக்கான். இதை வச்சுக்கிட்டியா, இப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருந்தது. இவர்களுக்கு என்ன அவசியம் இருந்துச்சு, ஒண்ணு முடிச்சு. அடுத்தது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நல்லடியார் என்று ஒருத்தர் உங்களுக்கு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. இங்க கராமத்தை பேசுறதுக்கு முன்னாடி அவர் நல்லவருங்கிறதுக்குள்ள பொறுப்பை கொண்டு வரணும். நீங்க எதை வச்சு நல்ல வந்து ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க, இந்த தர்கா வழிபாடு நடத்தக்கூடியவர்கள் எதை வச்சு ப்ரூவ் பண்றாங்க தெரியுமா, அவர் மூலமாக அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இந்த கதையை கட்டி விட்டு நடந்திருக்குல்ல, அதனால அவளியா, அதாவது என்னன்னா அவளியான்னு தீர்மானிச்சுக்கிட்டு நடந்ததுக்கு ஆதாரம் காட்டல, நடந்ததாக சில கதைகளை கட்டிட்டு இப்ப எல்லாம் நடந்திருக்கல, அதனால அவளியாதான், அறிவுக்கு பொருத்தம் இல்லாம நடந்திருக்கல, செத்துமான பழக்க வச்சிருக்காருல, மூழ்கி போன கப்பல வெளியேற்றிருக்கிறார்ல, ஊட்டா போனால இஸ்ரேல் இருந்து காப்பாத்தி மீட்டு கொடுத்திருக்கிறார்ல, அதனால அவளியா, அவளியாவுக்கு இது அளவு போலா, இறை நேசருக்கு இது ஒரு அளவு போலா. நான் கேட்கிறேன், உங்களுடைய உள்ளவர்கள மனசு அது உள்ள கண்ண நுழையலுமாங்க, என் உள்ளத்துல நுழைய முடியுமாங்க, யாருக்கும் முடியாது. ஒருத்தன் நுழையிறான்ல, நுழைஞ்சு நம்மளை கெடுக்கிறான்ல, அப்ப அவன் அவளியாவா, ஒருத்தன் நம்மளை கெடுக்கிறான்லங்க, தொழில் போய் சினிமா போகிறான்ல, செய்தான் ஒருத்தருக்கான்லங்க, எல்லாரும் மனசுல நுழையிறானா, அவன் எப்படி அழகின் செலுத்தலாம், மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள போய் இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான பகத்திரி லேசப்பட்ட விஷயம் இல்லை நம்மள்ட்ட இருக்கிறது. அதை ஒரு அமுக்கமிக்கப்பட்டு மனிதனும் மனிதனுடைய ரத்த நாளங்கள்ல எல்லாம் சைத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவன் வீக்க யார சொல்லல, அல்லாவுடைய தூதர் உங்கள் டைமா ஓடுறான், சஹாபாக்கள் கேட்கிறாங்க எல்லா மனுஷத்தையும் ஓடுறாங்க என்ன சைத்தான் உங்கள் டைமா, ஆமாங்க ஆமா ஏன் செய்தா, நாம் வழக்கி நான் சொல்லுவ இருந்தா நான் அவனை கட்டுப்பட மாட்டேன், நான் அழிக்கப்படுவேன், இல்லை என்னதான் இருக்கிறான். அப்ப அல்லாவுடைய தூதர்களை கூட விடாம போய் ஊடுருவாங்க, அப்ப இவன் தான் பெரிய அவளியா, அப்படி பார்த்தா அல்லாவுக்கு ரொம்ப நேரம் அப்படியா அதை விட்டுருவோம். ஹதீஸ்கள் தஜ்ஜால் ஒருத்தர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒருத்தன் வரப்போறான், தஜ்ஜால் ஒருத்தன் வரப்போறான், அவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன வர்றான், நீங்க என்னமோ அதை செஞ்சவன இதை செஞ்சவன அவளியான்னு நினைக்கிறீங்க, அவளியாவுக்கு அளவு போலதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைப்படி நடந்தா தான் இறைநேசன் ஆக முடியும்.
இந்த மாதிரியான காரியங்கள் நிகழ்த்துவதெல்லாம் இறைவனுக்கு விருப்பமான ஆளுங்களுக்கு அடையாளம் கிடையாது. அப்ப தஜ்ஜாலுங்கிறவனுக்கு எப்படிப்பட்ட அற்புதங்கள் இருக்கும்? அவன் தான் அல்லாண்டு எல்லாம் சொல்லிடுவானுவான் சொல்றாங்க. அவன் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் வாழ்ந்தால் அதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தஜ்ஜாலை பற்றி எனக்கு முந்தி உள்ள ஒவ்வொருத்தரும் எச்சரித்திருக்கிறார்கள். தன்னுடைய சமுதாயத்திற்கு நானும் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் இல்லை, ஒன்ற கண்ணன் கிடையாது. தஜ்ஜால் ஒரு சக்தியோடு இருந்து அவன் ஒரு வீட்டு கொடுத்து வச்சிருக்கான் அல்ல, ஒன்ற கண்ணு அவனுக்கு. ஒன்ற கண்ணு அவனுக்கு ஒரு கண்ணு முடிச்சாரு, ஒரு கண்ணு அறையா இருக்கும். அதான் ஒன்றரை கண்ணுங்கிற இப்படி பாதி மூணு பாக்குறது. அப்ப உங்கள் இறைவன் ஒற்றை ஒன்றரை கண்ணன் கிடையாது. யாருத்துல வச்சுக்கிறீங்க? நான் தான் இறைவன் பா, இதான் சொர்க்கம்பா, இதான் நரகம்பா, சில நிகழ்வுகளை செஞ்சு காட்டுவான். இதை வச்சுட்டு நீங்க உங்களுடைய ஈமான பறி கொடுத்துறாதீங்க. உங்கள் இறைவன் அவன் இல்ல, உங்களை சோதிச்சு பாக்குறதுக்கு அல்லாஹ் செய்யறான், உறுதியா நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி பெருமானார்களா எச்சரிக்கிறாங்களே. இது புகாரியில முஸ்லீம்ல எல்லா ஹதீஸ் நூல்களையும் இடம்பெற்ற செய்திகள்ல ஒண்ணு தஜ்ஜாலை பற்றிய முன்னறிவிப்பு. அப்ப இந்த தஜ்ஜாலுங்கிற 40 நாளைக்கு இந்த உலகத்தையும் ஆட்சி பண்ணிக்க போறான். அவனை பின்னாடி வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய போறாங்க? அவனை வென்றெடுக்க போறாங்க. அப்படி எல்லாம் ஹதீஸ்ல சொல்லப்படுது. அப்ப அவன் அவளியாவா? என்னென்ன செய்ய போறான்? கடவுள்னு நினைக்கிற அளவுக்கு என்னென்ன பண்ணுவானா? நம்மள சொக்கம் மன நரகம் பண சாவடி பணம் பிழைக்க வைக்குவானா? இந்த மாதிரி எல்லாம் செய்வான்னு சொல்லலாம் படுவேன். அப்ப நம்ம என்ன நினைக்கிற கூடாது? அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, அதெல்லாம் எங்கிட்ட பேசாதையா? இதெல்லாம் யார் யார் மூலமான வெளிப்படுத்துவோம்? யார்த்த வேணாலும் வரும். இதெல்லாம் ஒரு நல்லடியா இருக்கிறதுக்கு அடையாளம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அது கூட ஒரு லிமிட்டட் தான். அது கூட மற்றவர்களுக்கு கொடுக்கறான தஜ்ஜாலுக்கு என்னென்ன கொடுத்துட்டு ஒன்றரை கண்ணாக்கி விட மதியா இல்ல? அப்பதான் நம்ம யோசிக்கணும். இவனுக்கு எல்லா சக்தியும் நம்ம ரெண்டு கண்ணி கரெக்டா வச்சுக்கிறோம். அப்பதான் யோசிக்கணும். அவனுக்கு அந்த கண்ணு சரி பண்ணிட்டு வரலாம்ல. ஒரு கண்ணு முழுசு ஒரு கண்ணு அரைக்கும் போதுதான் அவனுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு விளங்குது. அவன் அதை செய்யணும், இதை செய்யணும், உங்களை செய்வானே தவிர, செய்வதா சொல்லுவானே தவிர, அவனும் ஒரு வீக் கூட அனுப்பி வச்சிருக்கானா? அதே மாதிரி சாமணிங்கிறவன் அவன் அவளியாவா? காலமாடு மாதிரி செஞ்சு தங்கத்துல மூசா நபி போன பிறகு பகிர்வாங்கிறதுக்காக போயிட்டான், போயிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப இவன் என்ன பண்ணிட்டான்? இருக்கிற பணி எல்லாம் கருத்து இங்கதான் நல்லா இருக்காது வாங்கலாம் சொல்லி தங்கத்துல ஒரு காலமாடை செஞ்சு அதெல்லாம் என்ன பண்ணிவிட்டான்? சத்தம் வர்ற மாதிரி செஞ்சு விட்டான். இப்ப என்ன அவளியாவா? அவளுடைய நேசரா? இல்ல, அது ஒரே ஒரு சத்தம் போடுற மாதிரி என்ன டெக்னிக் பண்ணாலும் தெரியல. அல்லாத கேட்கறாங்க, திரும்பி சத்தம் போடாதுடா, உங்கள்ட்ட அது பேசாதுடா, அது அறிய மாட்டீர்களான்னு என்ன செய்யறான்ல? தன்னுடைய திருமலை குரான்ல அவளா இறைவன் அல்லா இருக்க இல்லையும் கவுளா, திரும்பி பேசாது, ஒளாய் பள்ளி முகம் அவங்கள்ட்ட பேசவும் செய்யாது, இதை விளங்க மாட்டார்களா நல்லா கேட்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்குகிறேன்னு, அல்லாவுடைய நேசர்கள் என்பதற்கு இந்த மாதிரியான காரியங்கள் நீங்க அளவுகளை வைக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த அவுளியாக்கள் பெயர்ல சொல்லப்படுற இந்த சமாச்சாரங்கள் இருக்கு, இதெல்லாம் தாண்டி வேற வேற மதத்துக்காரர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. உங்க அவுளியாக்களை பத்தி நீங்க சொல்றதுக்கு எப்படி ஆதாரம் கிடையாதோ, ஒருத்தர் பத்தி என்னை பத்தி சொல்றதா இருந்தா, நான் என்ன மாதிரி பண்ணதை நீங்க சொல்றதா இருந்தா, என் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தானே தெரியும். அதான் தெரியும், நான் ஒரு அரசியல் நிகழ்த்தினு வைங்க, அது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். நான் ஒரு அப்போ ஒரு அரசியல் நிகழ்த்தினத நீங்களும் சொல்லல, அடுத்த நூற்றாண்டுல 2100 வந்தவனும் சொல்லல, 2200 வந்தவனும் சொல்லல, நான் செத்து போயிட்டு நீங்க செத்து போயிட்டீங்க, 2300 வந்தவனும் சொல்லல, 2500 வந்து சொல்றான். இந்த மாதிரி 2000 ஒருத்தர் இருந்தாரா, அவருக்கு எப்படி நடக்கும்? என்கிட்ட ஒரு அற்புதம் நிகழ்ந்ததா யாருக்கு முதல் தெரியும்? என் காலத்தில் வாழ்ந்த மக்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்துல் காதர் ஜிலானி அதை செஞ்சாருங்கிறியப்பா, அவர் 200வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர், இன்றையில இருந்து 700 வருஷத்துக்கு முந்தினவர். 700 வருஷத்துக்கு முந்தின கிதாபுல இருக்குதா? இல்ல. 600 வருஷத்துக்கு முந்தின கிதாபுல பத்தி எழுதியிருக்குதா? இல்ல. அதனால எப்ப நேரங்கள அவர் பண்ணதை பார்த்தவங்க எழுதியிருக்கணும். 700 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட கிதாபுகள் இந்த சம்பவத்தை காணா, 600 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட கிதாபுகள் இந்த சம்பவத்தை காணா, 500 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட கிதாபுகள் இந்த சம்பவத்தை காணா, 400 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட கிதாபுகள் இந்த சம்பவத்தை காணா, 300 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட கிதாபுகள் இந்த சம்பவத்தை காணா, 200 வருஷத்துக்கு முன்பு எழுதிடுவான். அட உனக்கு அப்துல் காதிரிக்கு 500 வருஷம் வித்தியாசம் இருக்குது, அவருக்கு மூழ்கன கப்பலை வெளியே கொண்டு வந்தா உனக்கு எப்படி தெரியும்? ரசூலுல்லாஹிக்கு அறிவிக்கிறாங்க, அபூஹுரைரா அறிவிப்பாரு. அறிவிப்பார் அவரிடமிருந்து அடுத்தவர் அறிவிப்பார் அவரிடமிருந்து அடுத்தவர் அறிவிப்பார்
இப்படி அவருக்கு முந்தின ரசூலுல்லாவுக்கு இவ்வளவு ப்ரூஃப் ஓட வச்சிருக்கிறோம். இவங்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குதா? எப்படி மற்ற புராண இதிகாசங்கள்ல இந்த அற்புதத்தை நீங்க போட்டி போட்டீங்க? அவங்களை நீங்க தொட்டு போயிருவீங்க. வேற மதத்துக்காரங்க அவுத்து விட்டுறாங்களே, அதோட உங்களுக்கு போட்டி போட இயலாது. இந்த மாதிரி பொய்கள் அதுக்கு மேல அவன் வச்சுக்கிறான். மீன் மீனுக்குள்ள பெத்தகதையெல்லாம் இருக்குது. மனுஷன் மீனும் சேர்ந்து மனுஷ பிள்ளைய பெத்தது, பாதி பன்றி பாதி மனுஷன், என்னென்னமோ இருக்கு. இதெல்லாம் வந்து அதெல்லாம் போனோம்னா என்னென்னமோ இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. விமர்சனங்கள் மாதிரி போயிடும். புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். இப்படி எல்லாம் சொன்ன கதைதான் அப்துல் காதிலானிக்கும் நாகூர் ஆண்டவருக்கும் ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபுக்கும் கோவளத்தில் இருக்கிற யாரு தமிழ் அன்சாரிக்கு கதை இருக்கே தவிர இதுக்கெல்லாம் ஒரு ப்ரூஃப் ரிக்கார்ட்லாம் கிடையாது. அப்படி நடந்தாலும் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தோட டெக்னிக் பண்ணிருப்பாரு, முடிஞ்சு வச்சுக்கத. அவர் நபியா அல்ல, ஒரு தூதரா அல்லாவா? இவருக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கறதுக்கு நல்லவரா கேட்டவர்கள் மறுமலை தெரிய போகுது. நல்ல ஒரு நேசர சாதாரண ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மூமியாங்கிறது எப்ப தெரியும்? ஆகத்துலாம் தெரியும். அப்ப இந்த கராமத்து என்பது வந்து அல்லாவுடைய நேசருக்கு அது போல் இல்ல, நபிமார்களுக்கு நினைக்கும் போது செய்ய முடியாது. இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, உமரலிலானு சில அற்புதங்கள் நிகழ்த்திருக்கிறாங்க அவங்க வாழ்ற காலத்துல, ஆதாரப்பூர்வமான நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உட்கார்ந்து மெம்பர்ல ஜும்மாவில் பயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு போர்க்களத்துக்கு படை அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப திடீர்னு எல்லாத்துக்கும் காட்டலாம், அவங்களுக்கு என்ன காட்டலாம், போர்க்களத்துல எதிரிகள் வந்து உங்களை பின்புறமா வந்து தாக்க வர்ற மாதிரி ஒரு காட்சி டக்குன்னு தெரியுது. இங்க இருந்து ஒரு சத்தம் போடுறாங்க, யார் சாரி ஆள் ஜபல் ஜபல், ஓ மலைக்கு பின்னாடி வர்றாங்கன்னு பயன்லயே தெரியும் சொல்றாங்க. அது அங்க விளங்கி அவர்கள் டக்குன்னு திரும்பி சுதாரித்துக் கொண்டார்கள் என்று அது சில ஆதாரப்பூர்வமான செய்ய இருக்குது, உமரலிலான சம்பந்தப்பட்டது. இது என்ன, அவர் நல்லடியா இருந்ததுக்கு நமக்கு ரசூலுல்லா சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, அவரே நேசருங்கிறது சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ஒரு சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக அல்ல அப்படி செய்யலாம், உங்களுக்கு செய்யலாமே. போய் நின்றுட்டே போங்க, பின்னாடி ஒரு கார் வந்து வைக்கிற மாதிரி வரும், என்னன்னு நம்ம யாரும் தள்ளி விட்ட மாதிரி அடி விழுந்துருவோம், அடிபட மாட்டோம். அல்ல காப்பாத்த நினைக்கும் போது யாரையாவது காப்பாத்த நினைச்சான்னு சொன்னா அவங்களுடைய அற்புதத்தை என்ன செய்வான், இப்படி எல்லாம் ஒரு நிகழ்ச்சியை காட்டுவான். அப்ப அதை வச்சு என்ன செஞ்சுக்கணும், அதை வச்சு நம்ம இது மாதிரி சில காப்பாற்றிருக்கிறோம், இல்ல உங்களை காப்பாத்துவோம் என்னை காப்பாத்துவான், எவ்வளவு பண்ணிருக்கிறோம். ஆனா பஸ்ஸுக்கு நம்ம காத்துக்கு நிப்போம், ஏத்திக்கலாம் போயிருவான், இப்படி கை காட்டிட்டு போயிருவான். கடைசியில் பார்த்து வேப்பமரத்துல மோதி இப்ப இருபது காரியா இருப்பாங்க. அல்ல நம்மளை ஏன் டிக்கெட் கொடுத்து என்ன ஆயிருக்கு, அல்ல நம்மளுக்கு தப்பிக்க வைக்கிறான். இப்படி சில மனிதர்களுக்கு எல்லாம் என்ன செய்யறான், உதவிகள் செய்வான். இது மாதிரி வேண்டாம் ஒரு சிலருக்கு நடக்கலாமே தவிர, இது இங்க சொல்றது ஒரு சம்பந்தம் இல்ல. ஊராக மாட்டை அறுத்து தின்னு இது என்ன ஒரு பெரிய நோக்கம், லட்சியம் இருக்குது இல்ல. இயற்கை ஒருத்த மோதா போயிட்டான், அவனை கிளம்பி விடல, என்ன உனக்கு பெரிய நோக்கம் இருக்கு, என்னத்தை நீங்க நிரூபிக்க போற, இப்படி கலைப்பி விட்டு அல்ல ஒரு தூதர் நிரூபிக்க போறியா, அல்ல உடைய வல்லம் உனக்கு வந்து நிரூபிக்க என்ன, எல்லாம் போய் அம்புட்டு வயிற்றுல இருந்து திருடன கொட்டுறது, வயிற்றுல இருந்துகிட்டே திருடனை கொள்ளலாம் சொன்னா அப்படியே இப்படி சட்டத்திட்டங்கள் ஒண்ணும் தேவையில்லையே. ரசூல் சல்லா அலி செல்லம் வந்து என் மகள் பாத்திமா திருடனா கூட வெட்டிருப்பேங்கிறாங்க. மகசூமி அனுபவ சகாபாக்கள் காலத்திலேயே சகாபிட்ட போய் ஒருத்தர் திருட்டு போய் போயிட்டாரு, சகாபிக்கு மேல பெரிய ஆள்களை இவங்க எல்லாம். அப்ப திருட்ட வந்தாலும் வயிற்றுல இருந்து ஒரு குத்து குத்தினாலும் ஆள் காலியா கூஜாவோட அடைச்சி என்னது தேவாதிக்கு பேரு தேவ உண்டு, தேவ உண்டு ஒண்ணு கிடையாது முதல்ல அவங்கதான் அது என்ன பார்த்தி வார்த்தை வேலை இருக்கு, தேவ உண்டு ஒண்ணு இருந்துச்சான். அதை கொண்டாந்து ரொம்ப மாலத்தீ உலகம் மகள் நதிவுமாங்க, இந்த மகள் நதி உலகம் வந்து ரொம்ப முறியாட்டம் போட்டுட்டு இருந்துச்சான். அதை புட்டு என்ன கம்ப்ளைண்ட் வந்தவன போய் அத ஒரு கூச்சாவில் அட்டைக்கு ஒரு சீல் வச்சு கடல் வச்சு எரிஞ்சிட்டாராம். இன்னும் கிடக்கலாம் கடல்ல மாலத்தீவு கிட்ட அப்படி எப்படின்னா என்ன அப்துல் காலத்தில் யாருன்னு இருக்கிறாங்க, மாலத்தீவு போனா இருக்கிறாங்களே மாலத்தி ஊர்ல உள்ள முஸ்லீம்கிட்ட போய் கேட்டோம்னா அப்துல் காலத்திலான வந்தார், அப்துல் காலத்திலான அவர் யாருங்கிறாங்க அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி கிஸ்ஸாக்கள் கப்சாக்கள் மொழி மாலை ராஜாமணி இதான் இருக்கே தவிர இந்த மாதிரியான அற்புதத்துக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல, இந்த இடமும் கிடையாது. இந்த கராமத்தை சொல்லிட்டு ஏமாற்ற முடியாது. நபிமார்களுக்கு இதான் நிலைமைங்கிறது உங்களுக்கு தெளிவா ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு இன்னொரு அம்சம் இருக்குது, இதெல்லாம் உசுரோட இருக்கும்போது உள்ளது. இதெல்லாம் கூட நபிமார்கள் சில செஞ்சாங்கன்னா உசுரோட உசுரோட இருக்கும் நடந்தது, இறந்த பிறகு என்ன செய்ய முடியுமா, அது ரெண்டாவது பயன் இருக்குல்ல, அது நாளைக்கு போவோம். சுபானக்கல்லாஹும்ம வந்து கஷ்டம் இல்லை.